Hi, hello, welcome and welcome back to Jenny's Vlogs. நேத்திக்கு வந்து ஒரு ஃபன் ஆச்சு, அதனால வந்து இன்னைக்கு வந்து நாங்க இன்னொரு இடத்துக்கு போறோம். இன்னைக்கு வந்து ஸ்கீயிங் பண்ண போறோம், ஸ்கேட்டிங்க்கு பதிலா. சோ இங்க இருந்து வந்து கனால் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து அந்த ஸ்கீயிங் வந்து நடக்குது, விண்டர் ஸ்போர்ட்ஸ். இங்க இருந்து பஸ் ஸ்டாப்ல இருந்து 22 எடுக்கணும் ஐ கெஸ். சோ 22 எடுத்துட்டு இங்க இருந்து கனால் போயிட்டு ஸ்கீயிங் பண்ண முடியுமான்னு பாக்கலாம். இல்ல நேத்திக்கு மாதிரி ஃபன் ஆகுமான்னு தெரியல. அங்க இருந்து வந்து ஒரு இடத்துக்கு சாப்பிட போறோம், புதுசா ஒரு இடம் வந்து ட்ரை பண்ண போறோம். சோ இதுதான் பேசிக்கலி இன்னைக்கு பிளான். வந்தாச்சு. ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் வந்து கொடுக்கல, அந்த டூல்ஸ்லாம் வந்து இன்னும் கொடுக்க ஆரம்பிச்சு. பட் ஸ்டில் உள்ள நிறைய பேர் இருக்காங்க, பார்க்கலாம் என்ன ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் நாங்கள் தான் நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ தீஸ் ஆர் தி டைமிங்ஸ். சின்ன டிப்பு என்னன்னா, ஷூஸ் வந்து உங்களோட ட்ரூ சைஸோட எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் பெருசாக வாங்கணுமா. ஸோ அது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரூ சைஸ் வாங்கினா அதனால நாங்கள் எக்ஸ்ட்ரா சைஸ் வந்து ஷூ சைஸ் வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோம். ஸோ தட் இஸ் அபவுட் இட். வி ஆர் ஆல் செட் டு கோ. ஹோல்ல போய் கரெக்டாக ஷூ நெஞ்சம் போனால் இன்சர்ட் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஹவ் ஐ எம் ஃபீலிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபார் ஸோ குட். ஆனால் மேலேருந்து கீழே இறங்கும் போது தான் அடி பலமாக இருக்கும்னு தெரியுது. உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமெல்லாம் ஆரம்பித்து வெளுத்து வாங்க போதும். பட் யா, இப்போதைக்கு ஸோ ஃபார் ஸோ குட் தான். கிரிப் வந்து அந்த இதை பிடிச்சிட்டு அப்படியே இதை வந்து கிளைட் பண்ணணும் போல். கீழே இருக்கிறது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இதை அப்படியே கிளைட் பண்ணிவிட்டு இந்த குச்சி வச்சு அப்படியே இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி விழுந்து வர போகிறோம், அது மட்டும் தெரியுது. இன்றைக்கி பண்ண ஸ்கேட்டிங்க்கு இது எவ்வளோ பரவாயில்ல. எங்க கூட ஒரு ரஷ்யன் பாட்டி ஹெல்ப் பண்றாங்க, அவங்க இங்கிலீஷ் டீச்சர். இன்னைக்குன்னு பார்த்து தான் நான் ரெட் லிப்ஸ்டிக்லாம் போட்டுருந்தேன்.
பார்த்தா விழுந்து எல்லாத்தையும் வந்து நானே கெடுத்து விட்டுருவேன் போல. ஆக்சுவலி ஃபிலிம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கையெல்லாம் அப்படியே ரெட் ஆகிடுச்சு. இதெல்லாம் கூட கண்டுக்காமல் நான் யூடியூப்காக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். எனர்ஜி ரொம்ப ஸ்பெண்ட் ஆகுது. இதுக்கே மேலே ஏறுறதுக்கே இப்படி இருக்குது, இன்னும் கீழே போகிறதுக்கு என்ன ஆக போதோ தெரில. வருது கொஞ்சமா ஸ்வீட்னஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு ஸ்வீட்னஸ். கிரீன் டீல பால் ஊத்திருக்காங்க. அப்புறம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்தால் இங்கே பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஏறிட்டு அப்படியே கேம்பஸ் போயிட வேண்டியதான். அங்கேருந்து நான் வ்ளாகை முடிச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ
That's the pretty sunset behind me. கேம்பஸ் ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ இங்கேருந்து கேம்பஸ் பஸ் பிடிச்சி டாமட்ரி போய் சேர்ந்துட வேண்டிதான். அதில் இருந்தது ஆக்சுவலி இன்னைக்கு ரொம்ப நல்லா போச்சு. நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண இவ்வளோ நல்லா இருக்கும் நேக்டிக்கு ஸ்கேட்டிங்கோட இன்னைக்கு வந்து ஸ்கீங் நல்லா இருக்கும். ஸோ அன்டில் தென் இஸ் ஜெனி சைனிங் ஆஃப். டாடா பை, டேக் கேர் கைஸ்.